தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளியவிட்டவாறு செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் மூடுபனி நிலவியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். குறிப்பாக காலை விடிந்ததும் பனிப்பொழிவு குறையாததால் சாலைகளில் முன்பாக வரும் வாகனங்கள் கண்களுக்கு தெரிவதில்லை என்று வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் வேறு வழியின்றி வாகனங்களில் செல்லும்போது முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு பயணித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்று வட்டார பகுதிகளில் ஏற்பட்ட பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் முடிவடைய உள்ள நிலையில் இன்று அதிகாலை நிலவிய கடும் பனிப்பொழிவு விடியும் வரை நீடித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பொழுது விடிந்து வெகு நேரமாகியும் பனிமூட்டம் குறையாததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றன. கொடைக்கானல், ஊட்டி உள்ளிட்ட குளிர் பிரதேசங்கள் போல் காட்சியளித்ததால் பொதுமக்கள் அதனை ரசித்தனர். ஊத்தங்கரையிலும் கடும் பனிப்பொழிவால் பள்ளி மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஊத்தங்கரை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு தொடங்கி காலை 8 மணி வரை கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. திண்டிவனம் மற்றும் சேலம் வாணியம்பாடி தேசிய நெடுஞ்சாலையில் பனிமூட்டம் அதிகமாக இருந்ததால் கனரக வாகனங்கள் முகப்பு விளக்க எரியவிட்டவாறு சென்றன. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.